மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கோடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017 ஏப்ரல் 23 இரவில் அரங்கேறிய கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தின் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்பதில் மர்மம் நீடிக்கிறது. இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் கொள்ளை நடந்த 5வது நாளில் அதாவது 2017 ஏப்ரல் 28 சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மோட்டார் சைக்கிளில் சென்றபோது கார் மோதி இறந்ததாக கூறப்பட்டது. அதற்கு மறுநாள் 2வது குற்றவாளியான சயன் தமது குடும்பத்தினருடன் கோவையில் இருந்து கேரளா சென்றபோது கார் விபத்தில் சிக்கினார். அதில் சயனின் மனைவி மற்றும் குழந்தை பலியாகினர். அடுத்த சில வாரங்களில் சிசிடிவி ஆபரேட்டர் தினேசும் கோடநாடு அருகே உள்ள கெங்கரை கிராமத்தில் மர்மமாக உயிரிழந்தார். இந்த 3 மரணங்களும் இயல்பாகவே நடைபெற்றதா அல்லது கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளையை மறைக்க நடைபெற்ற சதியா என்ற கேள்வி எழுந்தது. அதன் எதிரொலியாக கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கூடுதல் விசாரணை தீவிரமடைந்து இருக்கிறது. இந்நிலையில் கனகராஜ் மரண வழக்கை ஏற்கனவே விசாரித்த ஆத்தூர் போலீசார் கூடுதல் விசாரணை நடத்த சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் உத்தரவிட்டுள்ளார். கனகராஜ் மரணம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு கிடப்பில் போடப்பட்ட நிலையில் இப்போது மீண்டும் விசாரணைக்கு உத்தரவிட்டு இருப்பது திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து இல்லை, திட்டமிட்ட கொலை அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து அதிமுக கவர்மெண்ட்டுங்கிறதுனால முறையான விசாரணை இல்லை. இப்போ வந்து கவர்மெண்ட்டு மாறி இருக்குது. இப்போ அந்த மாறின கவர்மெண்ட் வந்து முறையாக விசாரித்து அதில் யார் என்ன பண்ணியிருக்காங்கங்கிறது இது நாட்டு மக்களுக்கு நமக்கு எல்லா வெளிச்சத்துக்கு கொண்டுகிட்டு வரணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. இது நான் அன்னைக்கும் அதே கோரிக்கை தான் சொன்னேன், இன்றைக்கும் அதே கோரிக்கை தான் சொல்கிறேன். கனகராஜ் மரணம் தொடர்பான கூடுதல் விசாரணையை ஆத்தூர் டிஎஸ்பி ராமச்சந்திரன் மேற்கொள்ள உள்ளார். கனகராஜ் உயிரிழந்த இடம், விபத்தை ஏற்படுத்திய கார், கனகராஜ் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் ஆகியவை மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. மேலும் கனகராஜின் மரணம் பற்றி சந்தேகம் தெரிவித்த அவரது மனைவி கலைவாணி, சகோதரர் தனபால் உள்ளிட்டவர்களும் விசாரிக்கப்பட உள்ளனர். கனகராஜ் வழக்கில் கூடுதல் விசாரணை நடத்துவதன் மூலம் அவர் விபத்தில் இறந்தாரா அல்லது கோடநாடு கொலை கொள்ளையை மறைக்க கொல்லப்பட்டாரா என்ற கேள்விக்கு விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சன் செய்திகளுக்காக எஸ்டி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.